அங்கே பேக்ரவுண்ட் பாட்டெல்லாம் ப்ளே பண்ணலை நடிக்கிற போது ஒரு சாதாரணமான ஒரு பதட்டமான மண்ணில் தான் இருந்தோம் நாங்கள் இவர் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் இவர் தூக்கி ஆகணும் அப்படின்ற ஒரு டென்ஷனோட ஒரு எமோஷனோட தான் இருந்தது போத்தே மகாரின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஐஸ்வர்யம் பகும் எங்கள் பொன்னகைகளை சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு தள்ளுபடியில் வாங்கி கொண்டாடுங்கள் இது பரிபூர்ணத்தின் அடையாளம் என்ன மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல கீழே தலை மேலே வரும் பத்தோட பதினொன்றாக இருக்க கூட இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தின் தான் அது பெருசாக ஒன்று பண்ணணும் ஊர் உலகத்துக்கு தெரிகிற மாதிரி அப்படின்னு பிளான் பண்ணுறம்போது தான் கின்ன சாதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பெரிய ஸ்டேஜ் போட்டு வீதி நாடகம் நடிக்கிறோம் ஐம்பது மணி நேரம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணோம் சின்ன சின்ன குண்டூசி எடுத்து உடம்புல குத்திக்கிறோம் ஏன்னா தூக்கத்தை போக்கணுமே அப்புறம் கிராமத்தில் செந்தட்டின்னு ஒரு காய் இருக்குது அதெல்லாம் எடுத்து உடம்புல நடிச்சுட்டு இருக்கும்போது தேய்ச்சி விட்டுருவோம் சுரிஞ்சுக்கிட்டே நடிப்போம் ஏன்னா அதை அரிச்சிக்கிட்டே இருக்கும் மாதம் கழிச்சு எங்களுக்கு கின்னஸ் சர்டிஃபிகேட் வந்தது எங்கள் அம்மாட்டெலாம் காமிக்கிறேன் அம்மா கின்னஸ் சர்டிஃபிகேட் ஏன்டா உசுரம் கொடுத்த ஐட்டும் பகலமாக நடிச்சிங்க அந்த பேப்பர் தான் கொடுத்தாயலா அதில் வந்து இன்னைக்கு டிஎம்கேயில் இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் அவங்க வந்து ஒரு ஒரு முக்கிய ரோல் அவங்க நடிச்சிருந்தாங்க அவங்கள ஒரு ஆக சிறந்த நாடக ஆளுநர் அந்த பசங்களே வந்து குறும்படங்கள்லாம் எடுத்தாங்க அந்த குறும்படத்தில் நான் நடித்தேன் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பாராட்டு சொன்னாரு என்ன சொன்னாரு நல்லா நல்லா நடிக்கிறீங்க கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி இருந்தது சரிங்க சார் சரிங்க சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றை நமது நாதசன் நடத்தி வரும் வேளையில் தற்போது நம்முடன் இணைந்திருப்பவர் பெரிதும் கொண்டாடப்பட்ட கொண்டாடப்படுகிற படமான மஞ்சுபல் பாய்ஸ் படத்தில் வனத்துறை அதிகாரியாக நடித்த சித்திரசேனன் நம்மோடு இருக்கிறான் வணக்கம் வணக்கம் இப்போது மஞ்சுபல் பாய்ஸில் சார் நாங்கள் தேர்தலில் படம் பார்க்கும்போது நீங்கள் உட்பட நினைக்கிறேன் அந்த கண்மணி அன்போடு காதலன் ஃப்ரெண்ட்ஷிப் ஆந்தமா எப்படி சார் மாற்றினாங்க அதுதானுங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சத்தியமா எனக்கு ஆச்சரியத்தில் ஆச்சரியமாக இருக்குது அதாவது இந்த பாட்டை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சது எப்படி தோடுச்சுன்னு எனக்கு தெரியல நாங்கள் நடிக்கிற போது எங்களுக்கு எங்களுக்கு என்னென்ன அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து சார் ஓடிடுறீங்க கயிறு பிடிக்கிறீங்க இழுக்கிறீங்க அப்புறம் அந்த அவங்கெல்லாம் வந்து கயிறு எழுக்க ஓடிருவாங்க அவங்கள எனக்கு பிளாக் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு அப்புறம் விட்டுறீங்க அவங்க வந்து கயிறு இழுக்கிறாங்க இந்த மனநில தான் இருந்துச்சு சரி இவங்களை எப்படியா தாங்கி பிடிக்கணும் அப்புறம் வந்து ஏ ஏன்னு கத்தணும் இந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தோம் அங்கே பேக்ரவுண்டு பாட்டெல்லாம் ப்ளே பண்ணலை நடிக்கிற போது ஒரு சாதாரணமான ஒரு பதட்டமான மண்ணில் தான் இருந்தோம் நாங்கள் வந்து இவர் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் இவர் தூக்கி ஆகணும் அப்படின்ற ஒரு டென்ஷனோட ஒரு எமோஷனோட தான் இருந்தது அது படம் வந்த படம் நான் ஸ்க்ரீனில் பார்க்குறேன் தார தாரையாக கண்ணீர் கொட்டுது ஐயோ என்னங்கடா இது அப்படின்னு அது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல கரெக்டாக கீழே தலை மேலே வரும் அதையும் தாண்டி புனிதமானது உண்டானக்கா எங்க இருந்தது ஆட்கள்லாம் அங்கே ஓடிடுறாங்க நாங்களும் ஓடிடுவோம் ஐயோ ரொம்ப ஹைப்பை கூப்பிட்டு தான் அழுகிறேன்னு பார்த்தேன் கூட கூப்பிட்டு போய் ஃப்ரெண்ட்லாம் அழுகிறாங்க படுத்து சரி இங்கிட்டு தான் அழுகிறாய்ட்டு பார்த்தா இங்கிட்டு பார்த்தா அங்கு தான் எப்படி அழுதுட்டுருக்காங்க ஒரு ஒரு மிக நிகழ்ச்சியான ஒரு இடமா அந்த இடத்த மாற்றி விட்டார் இயக்குனர் அந்த வரிகள் வந்து அவ்வளோ பொருத்தமாக இருந்தது உண்டான காயம் தன்னாலே மாறக்கூடும் தாங்காது செந்தேனே அப்படின்னு மனிதர் உணர்ந்து கொள்ள இது காதல் வந்து ஒரு நட்புக்கு அவ்வளோ ஹாப்டா பொருந்தது நட்புக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்குது காதலுக்குள்ளே ஒரு நட்பு இருக்குது இது இந்த அனுமலமாக புலப்படுது மனம் புலப்படுது உங்களுடைய கெரியர் அப்படின்னு பார்த்தா உங்களை பற்றி உங்களுடைய நேர்காணல்கள் படித்து தெரிஞ்சுக்கும் போதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டது நீங்கள் மேடை நாடக கலைஞர் அதில் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தீங்களாமே அது என்ன விஷயம் அது எப்போது நடந்தது பன்னிரெண்டாவது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் டுவெல்த்தை முடிச்சிட்ட உடனே ஸ்கூல்லேயே வந்து நான் மேடை நா நாடகங்கள் நடிப்பேன் டான்ஸ் ஆடுவேன் பாட்டு பாடுவேன் எல்லாமே எல்லா விதமான ஆடல் பாடல் கலைகள் எல்லா கலைகளையுமே ஆளுக்கு முதல்ல வந்து ஆல்ரௌண்டர் தான் ஆமாம் ஆமாம் அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா எங்க தாத்தா பாட்டுக்கார மொக்கையன் சொல்லி ஒருத்தர் இருக்கார் அவர் தான் நம்மளுக்கு சேன தொட்டு பேனாவில் தேன சொட்டு பேனாவில் சேன தொட்டு சித்திர சேனன்னு பேர் வச்சார் ஒரு ஆக சிறந்த மேடை நாடக கலைஞர் அவர் ஆமா ஆமா மைக் இல்லாத காலத்தில் அவர் பாடினா மூணு கிலோமீட்டர் வரையும் கேக்குமா அப்படிப்பட்ட பாட்டுக்கார மொக்கையன் அப்படின்னா உசலம்பட்டி இந்த வட்டத்துல வந்து தெரியாத ஆட்கள் கிடையாது அரிச்சந்திர மாயனகண்டம் சத்தியவன் சாவத்திரி வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த மாதிரி பிரதான ரோல் பண்ணக்கூடியவர் அவர் தான் எனக்கு பேர் வச்சார் அந்த ஜீன் ப்ளஸ் எங்கள் அப்பா அம்மாவும் நல்லா பாடுவாங்க அப்பா டிஎம்ஸ் பாட்டாக பாடி என்னை தூங்க வைப்பார் எங்கள் அம்மா கருத்தம்மா வந்து சுஷிலா பாட்டு ஜிக்கி அம்மா பாடினது இப்படி பழைய பாடலாம் பாடி தூங்க வைப்பாங்க அதை தான் பால் குடிச்சு வளர்ந்தோன்னா இல்லையே நிறைய பாட்டு குடிச்சு வளர்ந்தது அந்த இதெல்லாம் அந்த கலைகள்லாம் ரொம்ப ஹைப் ஹைப்பாயிடுச்சு அப்போ டுவெல்த்து முடித்த உடனே நான் வந்து இசைக்கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி மதுரையில் இருக்கக்கூடிய பசுமலை இது ஒன்று ஒரு இடத்துல அங்கே இசைக்கல்லூர் இருந்துச்சு அங்கே தான் படிக்க போனேன் வாய்ப்பாட்டு இசை அப்புறம் வீட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழல் வந்து வெள்ளடமாக மகனே படிக்க வைக்க முடியாது அப்படின்னோடனே கிராமத்தில் எல்லா வேலையும் பார்த்தது அப்போ தான் வந்து டுவெல்த்து முடித்ததுக்கப்புறந்தான் கருமாத்தூரில் திசைகள்னு ஒரு கலைக்குழு இருந்தது ஒரு வீதி நாடக கலைக்குழு அந்த கலைக்குழுவில் சேர்ந்து வீதி நாடகம் கற்றுக்கிட்டேன் ஒரு பாட்டு எழுதுறது எப்படி ஒரு கவிதை எழுது எப்படி ஒரு நாடகம் எழுதுவது நடிப்பது எப்படி எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணும் அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து ரோஸ் மிகுன்னு ஒரு அகச்சிறந்த ஒரு ஒரு படைப்பாளர் இருக்கார் அவர்தான் எனக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்தார் அப்போ அவர் கூட பேசிட்டு இருக்கும்போது எதாவது ஒன்று பெருசாக ஒன்று பண்ணணும் ஊர் உலகத்துக்கு தெரிகிற மாதிரி அப்படின்னு பிளான் பண்ணுற போது கின்ன சாதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் ஜூன் மாதம் மதுரையில் பழங்கானத்தான் போகிற ரோட்டில் கர்ணா ஹாஸ்பிட்டல் இருக்குது அது பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு வீதி நாடகம் நடிக்கிறோம் ஐம்பது மணி நேரம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணோம் ஐம்பதாவது மணி நேரத்தை முடிச்சு வைக்கிறத யாருன்னா இயக்குனர் இயம் பாரதிராஜா அவர் அழைச்சிருந்தோம் அவர் அப்போ தாஜ்மஹால் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காரு ஒரு பையனை வச்சு ஆண்டிவெட்டி பக்கம் அவர் வந்து ஐம்பதாவது மணி நேரத்தை முடிச்சு வைக்கிறதா பிளான் மொத்தம் பன்னிரெண்டு நாடகங்கள் ஒரு நாடகம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போகும் ஒரு நாடகத்துக்கு இன்னொரு நாடகத்துக்கு அஞ்சு நிமிஷம் பிரேக் அந்த பிரேக்கில் தான் டீ சாப்பிட்றது கழிவுகள் யூரன் பாஸ் பண்ணுறது எல்லாமே போகிறது அந்த அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் முடிச்ச உடனே வந்து இருந்து நிற்கணும் காலன்றில் கடியாரம் ஸ்டேஜில் இருந்துக்கிட்டே இருக்குது தொண்ணூற்றி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா வீடியோ கேச டெக்கு வீடியோ கேசட்டு அந்த வீடியோ இருக்குது இல்லையா டெக்கு அந்த வீடியோ கேசட் தான் போகும் இருபத்தி ரெண்டு வீடியோ கேசட் ஓடிச்சு மொத்தமாக ஐம்பது மணி நேரம் பண்ணி நடிச்சுக்கிட்டே இருக்கும் தூக்கமெல்லாம் பயங்கரமாக வரும் அப்படியே காலு கையெல்லாம் அப்படி ஆசை கேட்க முடியாது சமாளிச்சிங்க ரொம்ப அதுக்கு முன்னாடியே டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் பாடியை செக்அப் பண்ணிக்கிட்டோம் எப்படின்னா ஐம்பது மணி நேரம் தாங்குமா பாடி அப்படின்னா லிக்விட் ஃபுட்டாக எடுங்கப்பா அப்படின்னு சொல்லி மருத்துவர் வந்து அறிவுரை சொன்னாங்க ஹார்டு புட்டு ஏதாவது ஃபோ சோறு கிருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் மயக்கம் வந்துடும் அதனால் லிக்விட் ஃபுட்டாக எடுங்க அப்படின்னாங்க சரிங்க சார் லிக்யூட் ஃபுட்டாக எடுக்கணும் சொல்லப்பூர் நீராகமாக போகுது ஜூஸு இந்த மாதிரி தான் குடிச்சுட்ருக்கான் ஒரு நைட் ரெண்டு மணிலேருந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளே ஒரு ஆளை ஒரு அசத்த அசத்தம் அப்படியே கிரு கிருகுர்னு வரும் கீழே விழுந்துடுற மாதிரி சின்ன சின்ன குண்டூசி எடுத்து உடம்புல குத்திக்கிறோம் ஏன்னா தூக்கத்தை போக்கணுமே அப்புறம் கிராமத்தில் செந்தட்டின்னு ஒரு காய் இருக்குது அதெல்லாம் எடுத்து உடம்புல நடிச்சுட்டு இருக்கும்போது தேய்ச்சி விட்ருவோம் சுரிஞ்சுக்கிட்டே நடிப்போம் ஏன்னா அதை அரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த தூக்கத்தை போக்குறதுக்கு எங்களுக்கு வேறு உணர்வு போக்குறதுக்கு ஆமாம் 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 என் கூட நடிச்ச ஒருத்தர்லாம் அன்கான்சியஸ் ஆகிட்டார் ஆகி மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டார் பின்னாடி ஸ்டேஜ் பின்னாடி குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கவர் அவர் சீனை அடுத்து வரணும் குளுக்கோஸ் ஏறி முடித்த பிறகு அவர் வந்து நிற்கிறார் அவர் கொண்டு வந்து ஸ்டேஜ் நிற்க விட்டோம் அவர் டைலாக் பேச முடியல அப்படியே நிற்கிறாரு அவர் டயலாக் நாங்கள் எடுத்து பேசுகிறோம் என்னடா மாப்பிள்ள போத ஓட்டம்னா இருக்க பார்த்தியாடா நம்மளை விட்டு சரக்கடைஷம்ட்டான் இப்படி சமாளிச்சுட்டு இருக்கேன் நாங்கள் பார்க்குற ஆடியன்ஸ் தெரியாது இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட விரிங்க ஏதாவது சாதிச்சாகமுன்றது விரிய இந்த வள்ளுவர் வந்து சொல்கிறாரு தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தலார் தோன்றலின் தோன்றாமை நன்று வாழ்ந்தால் ஏதாவது ஒரு புகழோடு வாழ்ந்துடணும் அப்படின்னு ஏதோ நம்ம பத்தோட ப நிறைய கலைஞர்கள் இருக்காங்க பத்தோட பதில் இருக்க இருக்க இருக்கக்கூடாதுன்ற ஒரு ம எண்ணத்தின் வெளிப்பாடு தான் அது வந்து ஏதோ ஒன்று பெருசாக சாதிக்கணும் அப்படி தான் மீடியாக்களுடைய பார்வையை நம்ம மேலே விடு விழுகும் அடுத்து நம்ம கடத்துக்கு இந்த கலைத்துறையில் நகர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இந்த முயற்சி அந்த ஐம்பதாவது மணி நேரம் நடிச்சிட்டோம் நடித்து முடிச்சிட்டோம் பாரதிராஜா வரல என்னப்பா வரலை வரலன்றோம் ஏய் நடிச்சுட்டே இருங்கடா அவர் வருவார்டா ஆன்தி வேடா நடிக்கிறோம் 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 ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு அறுபதாவது மணி நேரம் முடிகிறப்போது தான் வர்றாரு ஐம்பதாவது மணி நேரம் அறுபதாவது மணி நேரம் ஆயிடுச்சு ஸோ அவர் வந்து முடிச்சு வச்சு கரெக்டாக அந்த தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் கார்கில் நிவாரண நிதிக்காக தமிழ் திரையுலகம் வந்து மதுரையில் வந்து ஒரு ஸ்டார் நைட் நடத்துனாங்க அன்னைக்கு இரவு வந்து கரெக்டாக அந்த ஸ்டார் நைட்டு தொடங்குது இங்கே நாங்கள் முடிக்கிறோம் கின்னஸ் சாதனையை பாரதராஜா அவர்கள் வந்து இதை முடிச்சு வச்சுட்டு நேராக அவர் அங்கே போயிட்டாங்க அன்று இரவு போய் நிம்மதியாக தூங்கணும் ஒரு ஒரு மாதம் கழித்து எங்களுக்கு கின்னஸ் சர்டிஃபிகேட் வந்தது அது எங்கள் அம்மாட்டெலாம் காமிக்கிறேன் அம்மா கின்னஸ் சர்டிஃபிகேட் ஏன்டா உசுரை கொடுத்து நைட்டும் பகலமாக நடிச்சிங்க அந்த பேப்பர் தான் கொடுத்தாயலா காசு கொடுக்கலையா கிராமத்தில் கூலி வேலை பார்க்குறவங்க அவங்களுடைய மென்டாலிட்டி அப்படி தானே இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுதான் அது ஒரு பெரிய அவ்வளோ ப்ரௌடாக இருந்தது சரி இன்னும் கட்டத்துக்கு நகரணும் அப்படின்றதுனால தான் சென்னைக்கு இங்கே வந்து லைலா கல்லூரியில் தமிழ் இலக்கியம் படிக்க வந்தேன் ஸோ படிப்பு ஒரு பக்கம் இந்த பக்கம் நடிப்பு இந்த பக்கம் தியேட்டர் லேப் அப்படின்னு சொல்லி ஜெயரா ஒருத்தர் கூத்துப்பாட்டைகள் இருந்து வந்து ஒரு தனியாக ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே மேடை நாடகங்கள் அங்கே வீதி நாடகம் நடிச்சு கின்ன சாதனை பண்ணேன் இங்கே மேடை நாடகங்கள் பண்ணோம் மேடை நாடகங்கள் லாஸ்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் கா காந்தியின் கடைசி ஐந்து ஐந்து நிமிடங்கள் அந்த நாடகத்தில் தோட்டா எதிரிச்சு டைலாக் பேசும் காற்று டைலாக் பேசும் குண்டடி பட்டு படுத்து கிடக்காரு காந்தி ஒவ்வொரு சுற்றி இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் ட கதவசனம் பேசும் அப் அதில் ஒரு ரோல் நடித்தேன் அதில் வந்து இன்றைக்கி டிஎம்கேயில் இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் அவங்க வந்து ஒரு ஒரு முக்கிய ரோல் அவங்க நடிச்சிருந்தாங்க அதில் அவங்கள ஒரு ஆக சிறந்த நாடக ஆளுமை நாம் நே அன்பா ஆத்தா ஆத்தானு தான் கூப்பிடுவேன் மகனே மகனே செல்லமாக கூப்பிடுவாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக நடித்தோம் அதுவும் ஒரு மறக்க முடியாத இது அடுத்து மிளகா அப்படின்னு ஒரு நாடகம் இங்கே வந்து பண்ணோம் அது இன்டர்நேஷ்னல் ட்ராமா ஃபெஸ்டிவல் அங்கே டெல்லியில் நடந்தது அங்கே டெல்லி பஞ்சாப்பு ஜார்க்கண்டு பீகார் அமிர்தசரஸு ப்ளஸ் வந்து இங்கே டெல்லியில் ஹைதராபாத்து கோழிக்கோடு இந்த இடங்கள்லாம் வந்து நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணோம் அந்த நாடகத்தோட மியூசிக் டைரக்டர் நான் வித் ஆர்டிஸ்ட் மியூசிக் பண்ணிட்டு இருப்பேன் ஒரு ரோல் பண்ணுறேன் ஓ இவர்கள மறக்க முடியாத ஒரு அனுபவம் அது வீதி நாடத்திலிருந்து கொஞ்சம் மேம்பட்ட ஒரு இடத்துல இந்த மேடை நாடங்கள் இருந்தது அப்புறம் அங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாரத கூத்து நடக்கக்கூடிய ந நண்பர்களோட பழகி அந்த கூத்துக்கள்லாம் எப்படி வந்து இங்கே பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா எல்லாமே கலைத்துறை நடிப்பு தானே ஆமாம் ஆமாம் ரொம்ப சிரிப்பாக சொல்லிட்டிங்க ஆனால் அதுக்கு பின்னாடி பின்னணியில் எவ்வளோ வேலை நடந்தோம் ஆமாம் ஆமாம் யோசிக்க தோணுது தமிழ் ஆசிரியர் அப்படி இருக்க உங்களுக்கு இயக்குனர் வெற்றிமாறன் சாருடைய இன்ஸ்டியூட்டில் தமிழ் ஆசிரியராக பாடம் எடுக்கிற வாய்ப்பு எப்படி கிடைக்கிது வெற்றிமாறன் சாரை சந்திக்கிறீங்க அவர் என்ன சொன்னார் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லும் அப்பா எங்கள் மேடாவாகத்தில் ஒரு ஸ்கூலில் வந்து நான் தமிழ் ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னென்னா ஒர்க் பண்ணுறதில் நான் என்கிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயத்த நான் பண்ணேன் என்னென்னா ஆர்ட் பேஸில் நான் கிளாஸ் எடுப்பேன் ஓ எப்படின்னா மனப்பாட செயல்கள் பல்சுவை பாடல்கள் இதெல்லாம் வந்து ஒரு ட்யூன் போட்டு பாட்டாகவே சொல்லி கொடுத்துருவேன் ஓ அந்த பேர்லேயே மனப்பாடம் பண்ணி எழுதி காமிச்சுருவாங்க பசங்க ரொம்ப எளிமையாக மனப்பாடம் ஆகிடும் அதே போல் சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த கதைகளை வந்து போர்டில் வந்து இவன் தாண்டா கோவலை இவன் தாண்டா கண்ணகி இது மாதவி இது கவிந்தியடிகள் இது வந்து மதுரை பாண்டிய மன்னன் இது வந்து இவங்கெல்லாம் ஒரு சின்ன ஆர்டை வரிசையாக புரிஞ்சிடும் ஆமாம் இவ இங்கே போனாங்க இவங்க நடந்துச்சு ஒரு சின்ன ஒரு ரஃபாக ஒரு பொம்மை மாதிரி வரைஞ்சி கதை சொல்லிடுவேன் போர்டை பார்த்து கதை சொல்கிறான் போட பார்த்துக்கிட்டே சார் இப்போ சார் கதை சொல்லுவாங்க இப்போ புக் எடுத்துப்படுறாங்க அப்போ மன்னர் நல்லா புரிஞ்சிடும் சார் இப்படி தமிழ் வாத்தியர்லாம் எனக்கு இல்லாமல் அதாங்க விஷயம் என்னென்னா ஆசிரியராக ஆசிரியருக்கு பிஎட் படித்தவங்க ஆசிரியர்லாம் படிச்சவங்கலாம் ஆசிரியர் நான் ஒத்துக்கிற மாட்டேன் சொல்லிக் கொடுக்குற வித்தை தெரிஞ்சவங்க தான் நான் முழு ஆசிரியர் நான் சொல்லுவேன் கடைசி பெஞ்சில் ஒருத்த உட்காந்துருப்பான்ல அவன் மண்டைக்குள்ளே ஏறணும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது அவ அவனை ஏற வைக்கணும் ஏன்னா வைரமுத்து சொல்லுவார் அந்த கடைசி பெஞ்சு இருக்கிற மாணவர்களை தத்தெடுத்து கொள்ளுங்கள் ஆசிரியர்களே அப்படின்னுவார் நான் முதல்ல தத்தெடுத்தது அவங்க தான் என் கண்ணுக்கு அவங்க தான் படுறாங்க என் தேவை அவங்க தான் அதிகமாகப்படுது ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு தேவையில்லை அவன் படிச்சிருவான் அவனுக்கு தான் அப்படி நான் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணி இந்த மாதிரி ஆர்ட் பேஸில் கிளாஸ் எடுத்தேன் இப்படி எடுக்கிறத பார்த்துட்டு என்னோடய ஜூனியர் லயலா காலேஜில் ஜான் ரோமியோன்னு சொல்லி ஒருத்தர் அவர் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபில்ம் அண்ட் கல்ச்சர் வெற்றிப்பன்னன் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த இன்ஸ்டியூட்டில் ஒரு பணி பணியாளராக அவர் சேர்ந்தாப்பில் அவர் ஒரு ப்ரொஃபஸர் விஸ்காம் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் அவர் என்னுடைய சூனியர் அவர் வந்து நாடா குழு பறிச்சுருக்க போது அவரும் நாடா நடிச்சிருக்காரு நாங்களாம் பண்ணியிருக்கோம் அவர் தம்பி ஒரு தடவை சொன்னார் அண்ணே நான் அந்த மாதிரி பெங்களூரில் இருக்கேன் ஒரு வேலை விஷயமா இன்றைக்கி பாடம் நடத்தக்கூடிய வாத்தியார் வரல நீங்கள் வந்து பாடம் நடத்தணும் இல்லைன்னாப்பா திடீர்னு பாடம் நடத்த சொல்கிறேன் உங்களால் முடியும் உங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல ஃபோக்குலர் கிளாஸ் எடுங்க ரைட் ஓகே போய் ஒரு சாம்பிள் எடுத்தேன் பசங்களாம் இம்ப்ரஸ் ஆகிட்டாங்க நல்லா எடுக்கிறார் கிளாஸ் வந்து அப்புடின்ன உடனே அவர் வந்து நிர்வாகத்தில் கூடிய வெற்றிமாறன் சார் அவங்க மனைவி ஆர்த்தி மேம் அவங்ககிட்டலாம் பேசி சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே பாடடுங்கன்னு விட்டாங்க நான் ஏற்கனவே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கோக்குலர் க்ளாஸ்லாம் அது தியரி வித் ப்ராக்டிக்கல் தப்பாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் கோலாட்டம் இந்த மாதிரி நடன கலைகள் சொல்லிக் கொடுப்பேன் அப்புறம் பழமொழி பழமொழிகள் விடுகதைகள் நாட்டுப்புற குலதெய்வங்கள் தெய்வ வழிபாடு அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் நாட்டார் பாடல்கள் நாட்டார் வரலாறு எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்களுக்கு பாடம் நட பாடம் நடத்தினா வழக்கமான ஆசிரியர்கள் வந்து தியரியாக வாரத்தில் வாயில் சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம தான் ஆர்டிஸ்டாச்சே நடிச்சு காமிப்போம் தாலாட்டாக தாலாட்டு பாட்டு பாடுவேன் ஒப்பாளி பாடுவேன் பாட்டு நெல்லு குத்துரை பாட்டு எல்லாம் பாட்டு பாடி கிளாஸ் எடுக்கிற போது ஆச்சு அப்போ அந்த பசங்கள்லாம் வந்து வெற்றிமரன் சார்ட்ட கேட்டு சொல்லியிருக்காங்க போல சார் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாட நடத்துகிறது அப்புறம் வெற்றிமாரனுடைய சாரோட மனைவி வந்து ஆர்த்தி மேம் வந்து கிளாஸை க ஐடியில் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க கிளாஸை கவனிச்சாங்க அவங்களும் சிரிச்சிட்டே உட்காந்துருக்காங்க எல்லாம் அப்புறம் அவர் வெற்றிப்பரன் சாரோடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களாம் வந்து அப்சர்வ் பண்ணாங்க ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தது அப்புறம் ரெண்டு ரெண்டாவது வருஷம் அது வந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் இடையில வந்து அவ் அந்த பசங்களே வந்து குறும்படங்கள்லாம் எடுத்தாங்க அந்த குறும்படத்தை நான் நடித்தேன் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பாராட்டு சொன்னார் என்ன சொன்னார் நல்லா நல்லா நடிக்கிறீங்க கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு சரிங்க சார் சரிங்க அந்த மேடை நாடகம்ன்றதுனால கொஞ்சம் அதிகமாக வெளிப்படுத்துகிற வெளிப்படுத்துகிறத நடிகை ஆமாம் ஆமாம் பண்ணாரு நான் மேடத்துக்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வச்சேன் வெஜிமான் சாரோடைய மனைவி கிட்டே வந்து மேம் மலையாள படத்தை நடிக்கிறோம் என்னென்ன பண்ண நடிக்கிறோம் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய சினிமாவின் முக்கியமான முக்கியமான இயக்குனராக இருக்கக்கூடிய சாரோட படத்தை ஒரு ஃப்ரேமில் வரணும்னு ஆசை அப்படின்னு மேம் சொன்னாங்க இட் வில் ஹேப்பன் அப்படி நம்பிக்கை இருக்கு சாரோட சாரோடர்ல பண்ணுவோம் இடம் இடம்பெறுவீங்கன்னு நாங்களும் நம்புறோம் கண்டிப்பா கண்டிப்பா இந்த நேர்காணல் எங்களுக்கு ரொம்ப சிறப்பா அமைஞ்சது உங்களுக்கும் அமைஞ்சதா நம்புறோம் நன்றி நன்றி